வணக்கம். எல்லாரும் படம் பார்த்துட்டீங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். எனக்கு இது ஃபர்ஸ்ட் தியேட்டரிக்கல் ரிலீஸ். நானும் சரி ஆடியன்ஸும் சரி தியேட்டர் ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் டைம் என் முகத்தை பார்க்க போகிறீங்க. உங்களுக்கெல்லாம் பிடிச்ச அளவுக்கு ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும், சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்ததுக்கும் இந்த படம் பார்த்ததுக்கும், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்குது படம்னு சொல்லும் போதே ஒரு கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்குது எங்கள் என்டையர் டீமுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். தியேட்டரில் எப்படி இந்த மூவி வரப்போகும், இப்போ நீங்கள் தான் இனிமேல் நல்லா எழுதி மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். ஃபேமிலியான ஒரு மூவி தான் இது. எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் ரிலேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மூவியில் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி ஃபேமிலியாக நீங்கள் வந்து படம் பார்க்கலாம். எங்களுக்கு எல்லாருக்கும் டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் டைரக்டர் அது மோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஆர் really excited to watch in theaters. So neengalum support pannunga. Thank you so much. Television la nariya paathirupinga, na panna chinna chinna works padangal la nariya appreciate pannirukinga. Adhu or better max padam agattum porumbokku engra podu udamai agattum. Indha padam totally enakku or different dimension kuduthirukku. Or gunachathra kadha paathiratha என்னால் பண்ண முடியும்னு நம்மனது வந்து டிரெக்டர் தமிழ் ப்ரோ, ஸோ அவருக்கு பெரிய நன்றி. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இது கிரிக்கெட்டு ஒரு கான்ஃப்ளிக்ட் தான், பட் பார்த்துட்டாங்கல்ல? ஆ, பார்த்து முடிச்சிட்டாங்க, கொஞ்சம் பதட்டத்தில். ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. எப்பயுமே வந்து ப்ரெஸ் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச், நன்றி. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. நீங்கள் சொன்னது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துவீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச், கொண்டு போய் சேர்த்துவீங்கன்னு நம்புகிறோம், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் தான் உங்கள் ஆதித்யா கதிர். அதாவது பார்த்துட்டிங்கன்னா லவ் டுடேக்கு அப்புறம் நான் வந்து நிறைய வந்து படங்களில் வரல, நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் ஆசை. ஸோ அப்படி வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து இந்த லப்பர் பந்து. எப்படி வந்து ஒரு கிரிக்கெட்டுக்கு ரொம்ப கேப்டன் முக்கியமோ அந்த மாதிரி கேப்டனை வச்சு இந்த படத்தை ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு. அதே மாதிரி எங்கள் கேப்டன் தமிழரசன் பச்சை முத்து, அவர் வந்து அவ்வளோ அழகாக வந்து எல்லாரையுமே வேலை வாங்கியிருக்காரு. ஸோ ஒரு கேப்டன் கரெக்டாக இருந்தால் தான் அந்த டீம் வந்து ஜெயிக்கும். ஸோ அந்த மாதிரி எங்கள் கேப்டன் கரெக்டாக இருந்தால் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. ஒரு வெற்றி படத்தில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நன்றி, தேங்க்யூ ராஜாக்கு. ஸோ அதனால் அவர் டெபியூட்டண்டாக இருந்தாலும் ஆல்ரெடி சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஆடியன்ஸ்க்கான படத்தை அவரால் கொடுக்க முடியும்னு நான் நம்பினேன். இந்த படத்தில் ரெண்டு பாட்டு இருக்குது, கில்லாஞ்சிருக்கிய அண்ட் உறவே ஆசை உறவே, ரெண்டுமே ரொம்ப ஹார்ட் வார்மிங்கான சாங்ஸ். படம் வந்து கிரிக்கெட் அண்ட் ஃபேமிலி ட்ராமா, இது ரெண்டு தான், இந்த ரெண்டு பில்லர் தான் இந்த படத்துடைய யூஎஸ்பின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். அதாவது சம்டைம்ஸ் நம்ம பார்க்க விரும்பாத ஆர் வைலண்ட்டாக இருக்கிற கோராக இருக்கிற படங்கள் குடும்பங்களோடு பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் உண்மையிலே நிறைய பேர்கிட்ட பேசும்போது தெரியுது இந்த மாதிரி இல்லை இதை அவாய்ட் பண்ணலான்னு நினைக்கிறோன்னு. இந்த படம் வந்து கம்ப்ளீட்லி க்ளீன் என்டர்டெயின்மெண்ட். ஒரு கெட்ட வார்த்தை, ஒரு ஆபாசமான டைலாகு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்ம மூஞ்சியை சுளுக்கி வைக்கிற விஷயங்கள் எதுவுமே இல்லாத ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னிங் ஃபிலிம். ஸோ கிரிக்கெட் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ, யாரெல்லாம் இன்னும் குடும்பங்கள் இருக்கணும், ஃபேமிலி பாண்ட் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்துருந்தாங்க. வாங்கிட்டோம், இல்லை லீகலாக என்ன பண்ணணுமோ, ஏன்னா பேப்பர்லேருந்தே இருக்கிறதுனால யார் என்னென்ன இப்போ யூஸ் பண்ண எல்லா பாட்டுக்குமே ரைட்ஸ்லாம் வாங்கி அப்புறமா தான் இது பண்ணோம். ஏன்னா கேரக்டராகவே எழுதியிருந்ததுனால எங்களுக்கு டைம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். கதைக்கு அதான் தேவைப்பட்டது, அதனால தான் கோவம்லாம் இல்லை, இது கோவமே கிடையாது. எந்த சீனில் வச்சிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? அப்போ அப்படி கேட்பீங்க, ஏன் எல்லா சீன்லையும் வச்சு? இல்லை, கதைக்கு என்ன தேவையோ அது வைக்கணும் எக்ஸ்ட்ரா. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், விஜயகாந்த் சார் எனக்கு எக்ஸ்ட்ரா பிடிக்கும், நான் காட்டணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஓகே, அன்ஃபார்ச்சுனேட் அவர் இல்லை. ஆனால் நான் எழுதுனது 2020 நான் எப்பனைக்கு ஃபஸ்ட்டு படம் எடுக்கிறனோ அன்னைக்கு நான் இதை தான் பண்ணணுன்றேன், அதை பண்ணினேன். ஸோ அதுக்காக பண்ணது தான். சொல்ல போனால் எனக்கு எக்ஸ்ட்ரா எனக்கு பிடிக்கும் அவரை, எல்லாரை விட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எக்ஸ்ட்ரா கூட ரெண்டு பாட்டு இருந்தால் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ப்ரொடக்ஷன். இல்லை இல்லை, பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அது பண்ணாமல் இது பண்ண மாட்டாங்க. நான் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி. அவங்க தான் அவங்களும் ஹீரோயின் தாங்க.
இல்ல நான் அந்த ஊருங்கறனால மேபி நான் நம்ம தானே சொல்லி கொடுக்கறோம் எழுதுனது அதனால அந்த டப்பிங்ல ஃபுல்லாவே அவர்தான் எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி கொடுக்கறது ஷூட்டிங் ஷூட்டிங்லயும் பண்ணு என்ன டப்பிங்ல மாத்தி இல்ல ஹோம்வொர்க்லாம் இல்ல அவங்க ப்ரொபஷனல் சொன்னாத கேட்ச் பண்ணி பண்றாங்க அவங்க தமிழுக்கு புதுசு பட் மலையாளத்துல நிறைய பண்ணிருக்காங்க சோ அதனால இது பண்ணிருக்காங்க நான் அந்த அப்படி நான் சொல்லவே இல்லையா அவங்க தொழில் அதுன்னு காமிக்கிறேன் நான் அந்த அப்படி மீன் பண்ணல அவங்களோட தொழில் அதுன்னு தான் காமிக்கிறேன் நான் அவங்க என்ன இல்லை நான் என்ன காஸ்ட்னு சொல்லவும் இல்லை நான் வெளிப்படையாக சொல்லலை பீஃப் நீங்கள் தான் நினைக்கிறீங்களான்னு தெரியல கடை போட்டால் என்ன யார் வேணாலும் பாய்னா அவங்கள தான் வச்சுருக்காங்க அது யாரை வேணாலும் இருக்கலாம் இல்லை நான் மென்ஷன் பண்ணலை இவங்க தான் அதுன்னு நான் யாருக்குமே அதை பண்ணலை ஏன்னா யாருக்கும் நம்ம கம்மியாக அதிகம் அது மாதிரி பேச விரும்பலை மேபி படமும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படி ஏதாவது இருந்ததுன்னா கூட புதுசுன்ட்டீங்களே புதுசா இருக்கட்டும் வேண்டாம் அது நான் தான் நான் என்ன எங்கிட்ட ஒருத்தர் அப்படி சொன்னாரு நான் நினைச்சேன் நான் பெரிய சமூக நீ அந்த மாதிரிலாம் இல்லை இல்லை நான் மற்றவங்கள சொல்ல நான் தான் அந்த பாலசரவணனுக்கு ஆப்போசிட்டில் நின்னாலு என்னையே ஒரு ஆள் அதை கேட்டார் அதாவது நான் என்ன நினச்சேன் நான் இருக்கிறல நான் தான் ரொம்ப நல்லவன் நினச்சேன் ஆனால் இப்படி இருக்கிறவங்களே நல்லவங்க இல்லைடா நீ நினச்ச பர்சன்டேஜ் கணக்கில் வேணால் நீ நல்லவனாக இருக்கலாமே தவிர நீ முழுசானா கிடையாது ஆமாம் யோசிச்சு பார்த்தா ஒன்று ரைட்டில் இரு இல்லை லெஃப்டில் இரு ஏன் வந்து நடுவில் நின்றுக்கிட்டு ரெண்டு பேருக்குமே அதுதான் நெஞ்சுக்கு நீதி டயலாக் தான் நான் மறுபடியும் சொல்லுவேன் நியூட்ரலுங்கிறது நியாயத்து பக்கம் நிற்கிறது நடுவில் நிற்கிறது இல்லை ஸோ நான் எங்கே நிற்கணுமோ அங்கே நிற்கணும்னு சொல்லிட்டு நான் அதுக்காக இதை பண்ணுறேன் பாராட்டினாங்க எஸ்கே ஆமாம் பார்த்தாரு ரொம்ப நல்லா இருக்குன்னாரு ரொம்ப பாராட்டினாரு நான் கனா ஒர்க் பண்ணதால அவருக்கு கூடுதல் சந்தோஷமும் பெருமையும் இருக்கு அப்படின்னு அவரை தான் கேட்கணும் ஒத்துக்கிட்டாரு நான் அதுக்கு மேலே க்வெஸ்சன் கேட்டு அவர் இது பண்ண விரும்பலை வேணாம் வேணான்ட்டாருன்னா இல்லை ஹரீஷ் வந்து மலையாளம் சாரி மலையாளம் மலைக்கு போயிருக்காரு மலையாள கேரளா போனதான் மலையாளம்ட்டேன் அவர் ப்ரொமோஷன்ஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் தான் இருக்குது ஏதோ அந்த மாதிரி சொல்கிறார் இல்லை நீங்கள் பர்சனல் ஆக்சன் பண்ணுறீங்களா இல்லை அவ் சொல்லுங்கள் புதுசாக இல்லையே புதுசாக இல்லையே நான் பார்க்காதது இல்லைல்ல நான் இப்போ நான் என்ன சொல்கிறேன் இல்லாத பேய்க்கு 100 படம் வந்திருக்கு யாருமே எதுவுமே கேட்டது கிடையாது ஆனால் ஜாதிக்கு ஒரு 10 படம் வந்தாலும் ஏதோ ஜாதி படம் மட்டும்தான் எடுக்கிற மாதிரியே இது சொல்கிறாங்க இது அப்படி கிடையாது நான் எங்கேயுமே ஜாதியை போய் சொல்லலை நீங்கள் என்ன வார்த்தை பேசுவீங்களோ நான் என்ன வார்த்தை பேசுவனோ அதைத்தான் நான் பேசுகிறேன் இப்போ ஊரில் கிரிக்கெட் இருக்குன்னு காமிச்சிட்டேன் ஊரில் லவ் இருக்குது எல்லாமே காமிக்கும்போது இருக்கிற ஜாதியும் அது கூட சேர்த்து தான் சொல்கிறேன் நான் தனியாக அதை மட்டும் காமிக்க எனக்குமே அதில் உடன்பாடு கிடையாது நான் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து எல்லாருக்குமே நான் இதை சொல்ல ஆசைப்பட்டேன் அது கிடைச்சதுக்கப்புறம் தான் என்னால் தைரியமாக சொல்ல முடியும் நன்றி நன்றி நன்றி